சீனாவின் வளர்ச்சி எப்படி இருக்க போகிறது? கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு பிறகு சீனா அதனுடைய எல்லா தொழிற்சாலைகளையும் கிட்டத்தட்ட 60% தொழிற்சாலைகளை திறந்து விட்டது. இதனால் சீனாவுக்கு ஏற்பட போகும் நல்லது என்ன? இதே ஒரு நிலைமையில் முதலாம் உலக போரின் போது அமெரிக்கா இருந்தது. அதன் பிறகு அமெரிக்கா வல்லரசாக மாறியது. அந்த ஒரு நிலைமைக்கு சீனா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? டெல்லியில் நடந்த ஒரு கூட்டத்தால் இன்று இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் மூழ்கி இருக்கிறதே, அதனுடைய உண்மை தன்மை என்ன? இப்படி பலவிதமான செய்திகள் தான் இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். உலகமயமாக்குதல் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். யார் வேணாலும் எந்த நாட்டில் வேணாலும் போய் முதலீடு பண்ணலாம், வியாபாரம் செய்யலாம், விற்பனை செய்யலாம், ஏற்றுமதி செய்யலாம், இறக்குமதி செய்யலாம். இதுதான் உலகமயமாக்குதல், அப்படி இல்லைனா குளோபலைசேஷன் என்று சொல்வார்கள். சரி, இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு வருவதற்கு முன்பாக உலக பொருளாதாரம் எப்படி இருந்தது என்று கேட்டால், அதாவது 1970களில் தன்னிறைவு பெற்ற பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் பொருளாதாரம் கூட ஒரு காலத்தில் தன்னிறைவு பெற்ற பொருளாதாரமாக இருந்தது. அதன் பிறகுதான் உலகளாவிய இந்த உலக வர்த்தகம் இல்லாட்டி குளோபலைசேஷன், உலகமயமாக்குதல் என்பதில் இந்தியாவும் குதித்தது. ஸோ தன்னிறைவு பெற்ற பொருளாதாரத்திற்கும் இந்த குளோபலைசேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு வித்தியாசம் தான், அந்நிய நேரடி முதலீடு என்பதுதான். ஸோ இந்த வார்த்தையை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அந்நிய நேரடி முதலீடு. இந்த அந்நிய நேரடி முதலீடு இப்போ ரிசர்ஷன் வரப்போகுது, பொருளாதார மந்த நிலைமை வரப்போகிறது, அடுத்ததாக சீனா ரொம்ப பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து வருகிறது, இது மூணுக்குமே ஒரே ஒரு புள்ளி தான் காரணமாக இருக்கிறது, அடுத்த வல்லரசு என்கிற ஒரு காரணம். அந்நிய நேரடி முதலீடு அப்படின்னு சொல்லும்போது 2001வது வருடத்தில் தான் உலக வர்த்தக மையத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறது சீனா. அப்படி இணைத்த பிறகு, அதாவது அதுவரையிலும் சீனாவால் பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய முடியாது, இறக்குமதி செய்ய முடியாது, நிறைய விதமான பிரச்சனைகள் இருந்தது. இல்லை, சீனாவுக்கு நிறைய நாடுகள் ஏற்றுமதி செய்வதை விரும்பாமல் இருந்தால், இப்படி பல பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஓய்வு கொடுக்கும்படியாகத்தான் 2001 வேர்ல்டு ட்ரேட் சென்டரில் கொண்டு அவங்களை ஐக்கியப்படுத்துகிறாங்க. 5 முதல், அதாவது 2001 பிறகு சீனாவினுடைய வளர்ச்சி 30 மடங்காக அதிகரிக்கிறது. எல்லா நாடுகளுக்கும் அவங்களுடைய கிளைகள், அவங்களுடைய வியாபாரத்தை பெருக்குகிறார்கள். ஆனால் வேறு பல நிறுவனங்கள், வெளிநாடுகளில் இருக்கும் நிறுவனங்கள் சீனாவில் அவங்களுடைய நிறுவனத்தை தொடங்குவதற்கு பலவிதமான கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுகிறது. இந்த கட்டுப்பாடு வழியாக சீனாவினுடைய உள்நாட்டு பொருளாதாரம் இல்லாட்டி அவங்களுடைய உள்நாட்டு வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே அதிகரிக்கிறது. இப்படி அதிகரிப்பதால் இந்த சீனாவினுடைய நிறைய விஷயங்களை உலக நாடுகள் எப்படி அழைத்தார்கள் என்று கேட்டால், அசம்பிளி பிளான்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி அழைத்தார்கள். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது சீனாவில் அசம்பிள் ஆயிரும், நம்ம சீனாவுக்கு கொஞ்சம் மாதிரி டெண்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லா உலக நாடுகளும் சீனாவை நம்பி மட்டுமே இருந்தது. இந்த ஒரு போக்கு இந்த 2017 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் உரசலோடி உரசலாக இருந்தது. உன் ட்ரேடு டெபிசிட் இவ்வளவா இருக்கு, என்னால் உன் கூட வர்த்தகம் பண்ண முடியாது, உனக்கு நான் பொருளாதார தடையை விதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சீன அதிபர் இந்தியாவுக்கு வருகிறார், நம்ம இந்தியாவினுடைய பிரதமரும் அதே வார்த்தையை சொல்கிறார், ட்ரேடு டெபிசிட் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்கு, நீ எனக்கு கூடுதலாக இறக்குமதி செய்வதற்கான அந்த அங்கீகாரத்தை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி பல நாடுகளுக்கும் சீனாவின் ஏற்றுமதி கூடுதலாக இருக்கிறது, சீனாவினுடைய இறக்குமதி குறைவாக இருக்கிறது. ஸோ சீனாவின் இறக்குமதி குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பின்னால் சீனாவில் இருக்கும் அனைத்து நபர்களுக்கும் வேலை வாய்ப்பு இருக்கிறது. வெளியில் தயாரிக்கிற பொருட்கள் இல்லாட்டி உணவு பண்டங்கள் எதுவும் சீனாவுக்கு அதிகளவு தேவைப்படாமல் இருந்த பொழுதுதான் ரொம்ப பெரிய அளவில் சீனாவை எதிர்க்கும் ஒரு மனப்பான்மை உலகளாவிய பல நாடுகளுக்கும் வருகிறது, குறிப்பா அமெரிக்காக்கு வருகிறது. அமெரிக்கா சொல்ற மாதிரி, சீனாவிடம் இருந்து அதிகமான பொருட்களை நான் இறக்குமதி செய்ய மாட்டேன், அதை விடுத்து என்னுடைய நாட்டிலே தயாரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே இப்போது டீ குளோபலைசேஷன் என்கிற ஒரு வார்த்தைக்கு நிகராக பார்க்கப்படுகிறது. டீ குளோபலைசேஷன் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் அடிக்கடி இனி வரப்போகும் காலங்களில் கேட்பீர்கள். எல்லா நாடுகளும் இந்த டீ குளோபலைசேஷனுக்கு தகுந்தது போல தங்களுடைய உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்பதை மட்டுமே குறிப்பாக வேலை பார்த்து கொண்டிருக்கின்றன. பிரெக்சிட்டும் டீ குளோபலைசேஷனுடைய ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ அமெரிக்கா சீனாவினுடைய யுத்தமும் அதுதான் காண்பிக்கிறது. இந்த கொரோனா வைரஸ் காரணமாக அடுத்ததாக சீனா எடுக்கக்கூடிய பலவிதமான நடவடிக்கைகளும் டீ குளோபலைசேஷனில் கொண்டு முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது என்ன டீ குளோபலைசேஷன் இல்லாட்டி டீ கப்ளிங் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகமயமாக்குதலை கொஞ்சமாக கட்டுப்படுத்த வேண்டும், தற்சார்புக்கு திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேட் இன் இந்தியா
இந்தியா திட்டமாக இருக்கட்டும், விவசாயிகளுக்கு இனி இவங்க எந்த மாதிரியான நல்ல ஸ்கீம்லாம் கொண்டு வர போகிறாங்க அதை பொறுத்தாக இருக்கட்டும், இந்தியாவும் தன்னிறைவு பொருளாதாரத்துக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பல வல்லுநர்களால் சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போ இருக்கிற அரசாங்கமும் அதே மாதிரி கார்ப்பரேட்டும் இதற்கு உறுதுணையாக இருப்பார்களா என்று கேட்டால் நடக்காது. அவங்க குளோபலைசேஷனை தான் விரும்புவார்கள். ஆனால் ஒரு கட்டம் இருக்கிறது. இப்போ சீனா என்பது ரொம்ப நாள் ஐசியூவில் படுத்து கிடந்தாங்க. ஐசியூவில் சீனா மட்டும் படுத்து கிடந்த ஒரு பொழுது உலக நாடுகள் அனைத்தும் பலவிதமான இயக்கங்களில் இயங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் இப்போது அந்த ஒரு சீன் அப்படியே வேற மாதிரி மாறி உலக நாடுகள் அனைத்தும் ஐசியூவில் படுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 800,000 நபர்களுக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு அடைந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 800,000 நபர்களும் பலவிதமான நாடுகளை சேர்ந்தவர்கள். ஸோ உலக நாடுகள் ஐசியூவில் இருக்கும்போது ஒரே ஒரு நாடு மட்டும் எந்திரிச்சு நின்று அதனுடைய தொழிற்சாலைகளை தொடங்கி இருக்கிறது. கடந்த வாரத்தை எடுத்து பார்த்தோம்னா புதிய தொழிற்சாலைகள் முளைத்து இருக்கிறது. எதற்காக என்று கேட்டால் மருத்துவ உபகரணங்களை தயாரிப்பதற்காக. ஸோ மருத்துவ உபகரணங்கள் தான் இன்றைய ஒரு தேதியில் எல்லா நாடுகளுக்கும் தேவைப்படுகிறது. நீங்கள் எந்த நாட்டை வேணாலும் எடுத்து பார்த்துக்கோங்க, இத்தாலி, ஸ்பெயின், இந்தியா, அமெரிக்கா, இப்படி எல்லா நாடுகளுக்கும் மருத்துவ உபகரணங்கள் ஷார்ட்டேஜாக இருக்குது, மாஸ்க் வர ஷார்ட்டேஜாக இருக்குது. ஆனால் சீனாவில் நேற்றைய ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது, ஒரே ஒரு நாளில் 16 கோடி மாஸ்க் என்பது தயாரிக்கப்படுகிறது. மாஸ்கை தயாரிப்பதும் பணத்தை அச்சிடுவதும் ஒரே மாதிரியான எஃபெக்ட் தான். அந்தளவுக்கு எங்களுக்கு பணம் கொழிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பணம், அந்நிய நேரடி முதலீடு சீனா அதிக அளவு ஏற்றுமதி செய்வதால் டாலர் என்பது இவங்க கையில் கூடுதலாக இருக்குது, சீனாவின் கையில் கூடுதலாக இருக்கிறது. இப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே டாலர் இவங்க கையில் கூடுதலாக இருந்தபோது அமெரிக்காவுக்கே இவங்க கடன் கொடுக்குறாங்க. யாரு? சீனா என்கிற நாடு. இன்னைக்கு நீங்கள் போய் ஒரு புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு கூடுதலாக கடன் கொடுத்த நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் சீனா இருக்கிறது. முதல்ல ஜப்பான் தான் இருந்தது, ஆனால் இப்போது அது சீனாவாக இடம் பிடித்திருக்கிறது. சுமார் 1 டிரில்லியனுக்கும் மேற்பட்ட அமௌண்ட் பணத்தை யாருக்கு கடனாக கொடுத்திருக்கிறார்கள்? அமெரிக்காவுக்கு கடனாக கொடுத்திருக்கிறார்கள். அவங்களுடைய பாண்டெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. இப்போ சீனாவில் அதிகளவு ஏற்றுமதி இருந்ததால் அவங்க எல்லாமே டாலரில் தான் பணம் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த டாலர் அவங்க சேவிங்ஸில் வச்சிருக்காங்க. இப்படி சேவிங்ஸ் வைத்திருந்ததால் பல ஐரோப்பிய நாடுகளுடைய பங்குகளை நீங்கள் இப்போது பார்க்க வேண்டும். எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் வீழ்ச்சியை அடைந்திருக்கிறது. ஸோ வாரன் பஃபட்டை பற்றிலாம் உங்களுக்கு தெரியும் அப்படிதானே? அவர் வந்து பங்குச்சந்தையின் மிகப்பெரிய ஒரு மாமன்னர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவர் என்ன தெரியுமா செய்வார்? அதிகமாக பங்கு வீழ்ந்திருக்கும் ஒரு நிறுவனத்துக்கு போவார். அந்த நிறுவனத்திடம் போய், நான் உன் பங்குகளை வாங்குகிறேன், இந்த மாதிரி எனக்கு முதலீடு செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறது, ஆனால் உன் போர்ட் ஆஃப் மெம்பரில் எனக்கு ஒரு தனிமையான ஒரு இடத்தை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்பார். ஸோ போர்ட் ஆஃப் மெம்பருக்கு வாரன் பஃபட் வந்த உடனே அங்கே இருக்கிற நிறுவனங்களில் இருக்கும் பலவிதமான நிகழ்வுகள், இல்லாட்டி யார் எந்த மாதிரியான வேலை செய்ய வேண்டும், எப்படி முதலீடு செய்ய வேண்டும், எந்த மாதிரியான கிளைண்ட்டை நீங்கள் பிடிக்கணும், இது எல்லாமே வாரன் பஃபட் சொல்லி கொடுப்பார். இதே ஒரு ராஜதந்திரத்தை இப்போது சீனாவும் கடைபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. பல உலக நாடுகள் சீனாவை எதிர்த்தன. சீனா ஒரு போலியான நாடு, சீனா டூப்ளிகேட்டை மட்டுமே உருவாக்கும் நாடு அப்படிங்கிற ஒரு முத்திரை சீனாவுக்கு குத்தப்பட்டது. அதை கடந்த 10 வருடங்களாக போராடி சீனாவின் பொருட்கள் நம்பகமான பொருட்கள் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நாமே பேச ஆரம்பித்து விட்டோம். இப்போ எந்த ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், சீனாவின் மொபைல் ஃபோனாக ஓகே நல்லா தான் இருக்கும், சீனாவின் டிக்டாக் அப்ளிகேஷனாக, சீனாவின் ஹலோ அப்ளிகேஷனாக எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது எல்லாமே கடந்த 10 வருடங்களாக அவர்கள் போட்ட உழைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த உழைப்பில் புதுசாக வைரஸ் அப்படிங்கிறது வந்த உடனே நாங்கள் சீனாவை அப்புறப்படுத்துகிறோம் என்று சொல்லும்போது சீனா அடுத்த ஒரு விளையாட்டை விளையாட ஆரம்பிக்கிறது. அதுதான் முதலாவது உலகப் போரில் அமெரிக்கா விளையாடிய விளையாட்டு. எந்த பொருள் கிடைத்தாலும் சரி அதை எக்ஸ்போர்ட் பண்ணு, எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி அதை உடனே தொடங்குவதற்கான அனுமதியை கொடு, எவ்வளவு பணம் வேண்டும் இந்தா வச்சுக்கோ, நீ பொருளை தயாரித்து விடு, அந்த பொருளை பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய். சீனா இல்லை என்றால் பல நாடுகளுடைய நிலைமை தலைகீழாக மாறும் என்கிற அந்த ஒரு விதியை எழுது. இந்த விதியை தான் அமெரிக்கர்கள் முதலாவது உலகப் போருக்கு பிறகு எழுதினார்கள். அமெரிக்கா வல்லரசானது எப்படி அப்படிங்கிற பதிவை தமிழ் பொக்ஷத்தில் பதிவான அந்த பதிவுகளை கேட்டிருந்தால் உங்களுக்கு இது நன்றாக புரிந்திருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியை இப்போ சீனாவும் கையில் எடுத்திருக்கிறது. ஸோ எந்த ஒரு பொருள் கிடைச்சாலும் நிறைய விதமான பொருளை ஏற்றுமதி செய்வதற்காக சீனா இப்போது விரும்புகிறது. அதையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வரப்போகிற நாட்களில் வெண்டிலேட்டர்ஸாக இருக்கட்டும், மாஸ்காக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா கவச உடைகளாக இருக்கட்டும், ரொம்ப பெரிய அளவில் சீனாவிலிருந்து ஏற்றுமதி ஆகும். இப்போ ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, இந்தியா எல்லா நாடுகளிலுமே லாக்டவுனாக இருக்காங்க. விவசாயிகளிலிருந்து உணவுப் பொருட்கள் வர எல்லாமே தட்டுப்பாடாக இருக்குது. இந்த பொருட்களையும் சீனா தயாரிக்க ஆரம்பிக்கும். அத்தனை பொருட்களையும் சீனா ஏற்றுமதி செய்ய நினைக்கும். எல்லா நாடுகளும் நாங்கள் உங்கள் பொருளை வாங்கிக்கிறோம், எனக்கு ஃபஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி ஆர்டர் மேலே ஆர்டர் கொடுத்துட்டு இருப்பாங்க.
இந்த நேரத்துல சீனா மறுபடியும் டெப்ட் ட்ராப் அப்படிங்கிற ஒரு விளையாட்டை விளையாடும். அதாவது நீ இப்போ பணம் தர வேண்டாம், மெதுவாக பணம் தந்தா போதும், உங்க நாட்டில் தான் கொரோனா வைரஸ் ரொம்ப பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கடனுக்கு பொருளை ஏற்றுமதி செய்வார்கள். பல நாடுகளுக்கும் வேறு வழியே கிடையாது. உலக வங்கியிடம் இருந்து கடன் வாங்குவதற்கு பதிலாக சீனாவிடம் இருந்து கடன் வாங்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு எல்லா நாடுகளுமே மாறும். ஸோ கடன் மேலே கடன் வாங்கி சீனாவிடம் இருந்து பொருட்களை வாங்குவார்கள். இப்படி பொருட்களை வாங்கிய பிறகு பங்கு வர்த்தகத்திலும் நிறைய விதமான முதலீடுகளை சீனா செய்து வருகிறது. ஐரோப்பிய பங்கு வர்த்தகத்தில், அமெரிக்காவினுடைய பங்கு வர்த்தகத்தில் ரொம்ப பெரிய தேர்ட் பார்ட்டிஸை வச்சு, மூன்றாவது ஒரு நிலை ஊழியர்களை வைத்து அவங்களுடைய பங்குகளை வாங்குகிறது. ஸோ ஒரு நாட்டினுடைய, ஐரோப்பிய நாட்டினுடைய பங்கு எப்போது உயர வேண்டும், எப்போது வீழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் யாருடைய கையிலும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? சீனாவின் கையில் போவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில்துறை வளர்ச்சி அடையும், டெப்ட் டிராப்பை கூட்டுவார்கள். பங்கு வர்த்தகத்தில் சீனாவின் மிகப்பெரிய ஒரு கை ஓங்கப் போகிறது. அடுத்ததா, எல்லா விதமான உற்பத்தியும் சீனா என்கிற ஒரு நாடு மட்டுமே செய்யும் என்கிற ஒரு நிலைமைக்கு வரும். அதற்கு தகுந்தது போலவே உலக வங்கி நேற்று ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்தியாவும் சீனாவும் மட்டும்தான் கொஞ்சமாக சஸ்டெயின் பண்ணும், மீதம் இருக்கும் நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவினுடைய அதிபர் என்ன சொல்கிறாரு, ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 2 லட்சம் நபர்களுக்கு மேற்பட்ட நபர்கள் அமெரிக்காவில் இறப்பார்கள், வரப்போகிற வாரங்கள் கொடூரமான வாரங்களாக இருக்கப் போகிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். இந்தியாவில் டெல்லியில் நடந்த ஒரே ஒரு விஷயத்தினால இப்போ எத்தனை கிராமங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் எண்ணில் அடங்காதவை. ஒரே ஒரு நபர் செய்த தப்பு, அவர் டெல்லி அந்த மீட்டிங்லாம் போனவர் கிடையாது, இத்தாலியிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பினவர், அவருடைய வயது 68. அவர் வந்த உடனே அவருக்கு இருமலும் சளியும் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட நபரை பார்த்து போலீஸ் ரொம்ப பெரிய வார்னிங் கொடுத்துருக்காங்க, உங்கள் வீட்லேயே இருந்துக்கோங்கப்பா, வெளியில் வராதிங்க. பஞ்சாபை சேர்ந்தவர். இவர் என்ன தெரியுமா செஞ்சார், 6 நாட்கள் அவர் தனியாக ஐசோலேஷன்லாம் செஞ்சுக்கிட்டார். ஆனால் 6 நாட்களுக்கு பிறகு பலவிதமான விழாக்களில் பங்கெடுத்துக் கொள்கிறார். இப்படி விழாக்களில் பங்கெடுத்தது, நிறைய விதமான ஃபேமிலி ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணது, இந்த மாதிரி சுமார் 40,000 நபர்கள் ஒரு நபரால், அந்த ஒற்றை நபரால் வைரஸ் பாதிப்புக்கு ஆளாகியிருப்பார்களோ என்கிற ஒரு பயம் இருக்கிறது. 22 கிராமங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. இந்த ஒரு நிலைமை தான் இப்போ தப்லிக் ஜமாத் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம கவனிக்க வேண்டியது. சாரி மலேசியா, சாரி பாகிஸ்தான் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு காணொளியில் சாரி இந்தியாவும் இருந்திருக்க வேண்டும். அலட்சியம், இந்திய அதிகாரிகளுடைய அலட்சியம் இப்போது பல இந்திய மக்களுடைய உயிருக்கு ஆபத்தாக வந்து நிற்கிறது. 250-300 வெளிநாட்டவர்கள் இந்த ஒரு கூட்டத்திற்கு, இந்த ஜமாதுக்கு வந்திருக்கலாம், அப்படி வந்தவர்கள் இப்படி பரப்பியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் பேசப்படும் போது அவர்கள் எப்படி இந்தியாவிற்குள் வந்தார்கள், அதுவும் மார்ச் 13 தேதின்னு சொல்றாங்க, உச்சபட்சமா எல்லா நாடுகளிலும் கொரோனா வைரஸ் பரவிய ஒரு தினம் இவர்கள் வந்திருக்கிறார்கள். 8 தினங்களாக இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 8,000 நபர்கள் பங்கெடுத்திருக்கலாம். தமிழகத்தை சேர்ந்த ஒரு 1,500 நபர்கள் அங்கே பங்கெடுத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல 900 நபர்களை ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. மீதம் இருக்கும் நபர்கள் எங்கே இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விவரமும் தமிழகத்தை சேர்ந்த அதிகாரிகளுக்கு தெரியவே இல்லை. ஸோ தமிழக அரசாங்கம் இப்போது என்ன சொல்லியிருக்காங்க, தயவு செய்து தப்லிக் ஜமாத் கூட்டத்தில் பங்கெடுத்த நபர்கள் உங்களை நீங்களே ஐசோலேட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நேராக நம்ம கண்காணிப்புக்கு வந்துருங்க, உங்களால் உங்களுடைய உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு இது பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். ஒரு நபரால் 40,000 நபர்கள் 22 கிராமங்கள் பூட்டப்பட்டது அப்படிங்கிறதும் இந்தியாவில் தான் நடந்தது. கிட்டத்தட்ட 600-1,500 நபர்கள் காணவில்லை. அவர்கள் எங்கே போனார்கள், எந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டில் போனாங்க, அந்த ஜமாத் கூட்டம் முடிந்த பிறகு ட்ரெயினில் போயிருக்காங்க, பேருந்தில் பயணம் செய்திருக்கிறார்கள், இப்படி எத்தனை நபர்களுக்கு இது பரவி இருக்கும் என்பது தெரியவே தெரியவில்லை. ஸோ இந்த ஒரு நிலைமையெல்லாம் எடுத்து பார்க்கும்போது வரும் வாரங்கள் தான் இதற்கான ஒரு பதிலை தர வேண்டும். நேற்றைய ஒரு தினம் மட்டுமே வைரஸ் பாதிப்பு 2 மடங்காக இந்தியாவில் அதிகரித்திருக்கிறது. இந்த ஒரு நிலைமையில் தான் இத்தாலியும் ஸ்பெயினும் எல்லாமே இருந்தாங்க. அடுத்த சில வாரங்களில் அது 10 மடங்காக அதிகரித்தது. அந்த ஒரு நிலைமை இந்தியாவுக்கு வரக்கூடாது என்று நம்மால் பிரார்த்தனை மட்டும்தான் செய்ய முடியும். வரும் சில விஷயங்களை யாராலுமே தடுக்க முடியாது. காரணம், அலட்சியத்தால் அதை நாம் அங்கீகரித்து விட்டோம். ஸோ சீனா எப்படி பொருளாதார வல்லரசாக மாறப்போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிச்சயமாக சீனா நினைத்தால் அடுத்த ஒரு ஆட்டம், செமையான கேம்ஸ் எல்லாமே விளையாட போகிறாங்க. அதுவும் உலக பொருளாதாரத்தை மையப்படுத்தி சில விளையாட்டுகள் விளையாட போகிறார்கள். அது என்ன என்பதை தமிழ் பக்ஷம் சார்பாக பார்த்து விடலாம். ரொம்ப நாளாக இந்த கொரோனா வைரஸ் இதை பற்றியே கேட்டுட்ருக்கிறனால ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ, வேண்டாம் இந்த அஜெண்டாலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன், நிறைய ரிக்வஸ்ட் எல்லாமே வந்தது. ஸோ நாளைய பதிவு அப்படின்னு சொல்லும்போது மொசாட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அனுநாக்கி சீரீஸில் ஏலியன்ஸ் அவங்க வந்து கொஞ்சம் பேரை கொஞ்சார்களா அப்படிங்கிற வேறொரு விதமான மர்மமான சில கதைகளையும் பார்க்கலாம். எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.